Sama. Hi, hello friends, welcome back to our channel SMT Gaming version 2.1. இந்த சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்கோ லைட் தான் பார்க்க போகிறோம். வெர்ஷன் 3.7.1க்கான டிஸ்கோ லைட் தான் பார்க்க போகிறோம். யார் பண்ணா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு டீம் ஆர்கேஆர் சேனல் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைல் எப்போ ப்ரோ ரிலீஸ் அப்படின்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கலையே, நான் அப்படி தொலைவி பார்த்துட்டேனே அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்பீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா 750 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிஸ்கோ லைட் ஃபைல் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்கோ லைட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டீம் ஆர்கேஆர் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ளே இல்லைனா நாளைக்கே வந்து 750 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ஃபைல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம அதாவது அந்த டிஸ்கோ லைட் வந்து பார்ப்போம், ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து லைட் எரியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து கிளாஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கார்னரிங், அதாவது மேலே பாருங்கள் பஸ்ஸோட கண்ணாடி மேலே பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிட்டோ டிட்டோவாக அப்படி இருக்குது பார்த்திங்களா, அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும், ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன். சப்போஸ் தெரிலனா இப்போ பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அது ஜூம் பண்ணி காட்டுறதுக்காக காட்டினேன், ஓகேங்களா? இந்த லைட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட் வந்து இந்த கேரளா டிராஃபிக் மோட் பார்த்துருப்போம் அதில் வர லைட்டுங்க, ஓகேங்களா? அதில் வர லைட்டு அந்த மாடலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? சூப்பராகவே இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து மேலே எரிஞ்சால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டூரிஸ்ட் வண்டி மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி எரிஞ்சால் நம்மளுக்கு பிடிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அதோடைய செட்டாக வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த லைட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், தனியாகவே வாங்கிக்கலாம். சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம வண்டிக்கு மேலே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன். லைட் அடித்தோம் அப்படின்னா வந்து இந்த பாஸ் லைட் அடித்தோம் அப்படின்னா வந்து நல்லா பவர் லைட்டு கொடுத்துருக்காங்க, சேர்த்தே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு எல்லாமே செட்டாக இதோட வந்துடுதுங்க, ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து எல்லாமே டோட்டலாக ஆஃப் ஆகிடும், ஓகேங்களா? அதேமாதிரி திரும்ப ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப எல்லாமே லைட்டு ஈக்குவல் லென்த்தாக வந்துடுது. அதேமாதிரி வந்து தரையில் உள்ள லைட்டெல்லாம் பார்த்துடலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தரையிலலாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நடையில் என்ன ப்ரோ வெள்ளையாக இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த பளிச்சுன்னு காட்டும் பார்த்திங்களா, அந்த ஒரு செட்டப்பு. அது வந்து கொடுத்தா தான் வந்து நம்ம எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லா இடத்துக்கும் தெரியும். அதனால தான் வந்து அது கொடுத்துருக்கோம். மற்றபடி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி வந்துடும், உங்களுக்கு கண்ணாடி மேலே ஒரு எல்இடி வந்துடும், மேலே வந்து இந்த குண்டு பல்ப் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த தரையில் எழுதிய லைட்டு, அப்புறம் சின்னதாக ஒரு சேஞ்ச் இதில் மாடிஃபிகேஷன் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக ஒரு லைட்டு, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா லைட்டு. இந்த இடத்துலேருந்து பாருங்கள், இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளியாக ஒன் சைடு போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து அப்படியே ஒரு கிராஸாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு கிராஸாக லைட் எரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல மாடிஃபிகேஷன் தான். இன்னும் நிறையா ஜெட் பஸ்லாம் இன்னும் மாடிஃபிகேஷன்லாம் வருது. இந்த லைட்டோட ரிவ்யூ அவ்வளோதாங்க, ஓகேங்களா? நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள், போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சேனல் லிங்க் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவேன், போய் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அந்த லைட் வச்சு நைட்ல ஓட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சறேன், வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம நைட் வியூக்கு வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா இருட்டான பிளேஸ்க்கு போயிடுவோம், ஏன்னா இங்கே வந்து லைட்டை போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்டில். அதனால் வந்து நம்ம இருட்டான பிளேஸ்க்கு போயிடுவோம். அப்போ தான் வந்து லைட் வந்து இதோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நல்லா கண்குளிரை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் லைட்டை, ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன், நல்லா இருட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம லைட்டை போடுவோம் தரையில், ஓகேங்களா? பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் நல்லா அப்படியே பளிச்சுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீம் ஆர்கேஆர் சேனலில் இன்னொரு ஒரு அப்டேட் வந்து நம்ம சேனலில் சொல்ல சொன்னாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லைட்டு வந்து நம்ம ப்ரைவேட் பஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சுற்றி சுற்றி எரியும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி மாடிஃபிகேஷனில் வந்து லைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 750 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆஃப்டர் 750 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அடுத்தாப்பில் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முடிஞ்ச சப்போர்ட் அந்த சேனலுக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய புதுசு புதுசாக மோட் இன்ட்ரெஸ்டிங்கான மோட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அவங்க சேனலில் வந்து பார்த்திங்கன்னா
ரியலிஸ்டிக் ரைன் மோட் பார்த்துருப்போம். இது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மோட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், நைட் வியூவில் வந்து பாருங்கள் வண்டி எப்படி வேறு லெவலில் அப்படியே சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போயிட்டு அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், புதுசு புதுசாக அப்டேட்ஸ் எல்லாம் வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸும் ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஹைட்ராலிக் பிரேக் வந்து வீடியோ போட்டிருப்போம். அது எத்தனை பேர் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், கோடிங் ப்ரோக்ராம் போட்டிருந்தது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிருப்பேன். அது பிரச்சனை இல்லை, போட்டிருந்து பார்த்திங்கன்னா வந்து 20% தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம்னே புரியல. இதுவும் செட் ஆகாதா, இது எதுவும் நான் வந்து ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக ஏதாவது பண்ணிட்டேன்னா அதில், இல்லை வந்து இது அதுக்கு சப்போர்ட்டான ஃபைல் அது அது கரெக்டாக கோடிங் ப்ரோக்ராம் பண்ணலையா அப்படின்ட்டு எனக்கே தெரில. செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருந்துச்சு. ஒன்று ரெண்டு சிலர் தான் மாறி இருந்துச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டென்சிட்டி அண்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதில் இந்த ஒரு சில இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம மொபைலில் பண்ணதுனாலே இந்த இதுங்க, லேப்பில் பண்ணியிருந்தால் கூட சரி கொஞ்சம் ஒர்க் ஆகுது, ஒரு 50% ஒர்க் ஆகிருந்துருக்கும், இன்னும் பிரச்சனை இல்லை. அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், இந்த பரதேசி வந்து வேகமாக அடிக்கிறான். நம்மளுக்கு பிரேக் இருந்துச்சுன்னா நல்லா சக்குன்னு பிடிச்சிட்டு டக்குன்னு லிஃப்ட் எடுத்து வளைஞ்சிருக்கலாம், ஓகேங்களா? நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் எஃபோர்ட் பண்ணி வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபைலை முடிஞ்ச அளவுக்கு தர பார்க்குறேன். சப்போஸ் முடியலை அப்படின்னா வந்து நான் வீடியோ போடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து சரியாக வரலை, அதனால் வந்து நான் இது ரிலீஸ் பண்ணலை அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை, அதனால தான், ஓகேங்களா? சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதேமாதிரி இப்போ நான் சொன்ன அப்டேட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் டார்க்கான பிளேஸ் வந்தாச்சு, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு, ஓகேங்களா? இப்படியே ஒரு தம்ப்னெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கும், ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஎஃப்எஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். டாடா பை பை. சீ யூ, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை.